மணி சிக்கன் செய்ய போறோம். இன்றைக்கி நம்ம சிந்தாமணி சிக்கன் பண்ண போகிறோம். இது வந்து கோயம்புத்தூர் கொங்கு நாட்டு ஸ்பெஷல். இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் வந்து 300 கிராம் சிக்கன், அது வந்து மஞ்சள் போட்டு நல்லா கழுவி வச்சுட்டு, ஒரு 10 வரமிளகா இருக்குல்ல நம்ம மிளகாவில் அதை வந்து பிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் வர மாதிரி எடுத்து கொஞ்சம் பீஸ் பீஸாக வச்சுட்டு, கருவேப்பிலை, சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர் கொஞ்சோண்டு, எண்ணெய் நல்லெண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம எப்படி பண்ணலான்றது இப்போ. இப்போ எல்லோருமே வந்து இந்த வடை சட்டி இந்த மாதிரி இதில் பண்ணுவாங்க, நம்ம வந்து குக்கரில் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஈஸியாக சீக்கிரம் முடிக்கிறதுக்காக இப்போ வந்து சட்டி காஞ்ச உடனே நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு எடுத்து வச்ச சோம்பு அதில் போட்டுட்டு, கருவேப்பிலை நல்லா வதக்கிட்டு, வெங்காயத்தை சின்ன சின்னதாக நட்டி வச்சுருக்கோம், வெங்காயம் போட்டு நல்லா செஞ்சுக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அடுத்து நம்ம ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணோம். வெங்காயம் லைட்டாக வதங்கினோங்க. வெட்டி வச்ச அந்த வரமிளகா அதையும் உள்ளே போட்டு இப்போ நல்லா வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்ச சிக்கனை எடுத்து உள்ளே போட்டுருணும். ஆக்சுவலாக சிக்கனில் ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணி வர்றதுனால தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றக்கூடாது. குக்கரை விசில் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பித்தோடனே கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிட்டு குக்கரில் வச்சு இறக்க போகிறோம். வந்து ஒரு 2 அல்லது 3 விசில் வந்தோடனே நம்ம குக்கரை இறக்க போகிறோம். விசில் அடைஞ்சிச்சு, 3 விசில் கழிச்சு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபைனலாக பெப்பர் நல்லா தூவி இப்போ நம்மளுக்கு இப்போ சிந்தாமணி சிக்கன் ரெடி.